மத்திய பட்ஜெட் 2023-24 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதில் பயன்பெற போகிறவர்கள் யார், யார் யாருக்கு என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது, எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்ம பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்புகள் தொடர்பாக ஒரு முறை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது குறித்தான மூடப்பட்ட சிறு குறு நிறுவனங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட ஏற்கனவே ஆக்ஷனில் இருந்து அது மூடப்பட்ட நிறுவனங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கும் முறை கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதை உறுதிப்படுத்த 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதை உறுதிப்படுத்த 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம முன்னமே பார்த்த மாதிரி மூடப்பட்ட சிறு குறு நிறுவனங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கும் நடைமுறையும் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பேசியிருக்கிறோம் திரு ரகுமான். பொதுவாகவே இந்தியாவில் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சிறு குறு தொழில்களை வந்து ஊக்குவிப்பது தொடர்பான நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. முன்னமே நம்ம பேசின மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னே சொல்லி அந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது சிறு குறு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த மாதிரி ஒதுக்கீடு எல்லாம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா. இந்த சிறு குறு நிறுவனங்களுடைய நிலை இந்தியாவில் தற்போதைய பொருளாதாரத்தில் எந்த அளவில் இருக்கிறது, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒதுக்கீடானது எந்த அளவிற்கு அதற்கு கை கொடுக்கும், அது இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய பொருளாதாரத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்தால் இந்தியாவினுடைய முதன்மையான தொழில் நிறுவனங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பொருளாதாரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு, ஜிடிபியில் அவங்களுடைய பங்களிப்பு, வேலை வாய்ப்பில் அவர்களுடைய பங்களிப்பு என்று பார்க்கும் பொழுது பெருநிறுவனங்களை விட இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. உதாரணமாக அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலமாகத்தான் கிடைக்கணும். 30% தான் அந்த நிறுவனங்கள் மூலமாக. அப்போ அது மிக முக்கியமான ஒரு துறை என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் வந்து கொரோனா காலத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான். முன்ன பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, இந்த டிமானிட்டைசேஷன் ஒன்று செஞ்சாங்க இல்லையா, அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போதும் கடுமையாக பாதிக்கப்பட்டது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் என்று சொன்னாங்க. அதற்கான புள்ளி விவரங்கள் எல்லாமே இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அந்த துறைக்கு என்ன அறிவிப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே அதற்கு பல அறிவிப்புகள், இந்த பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் இருக்கிறதா நம்ம சொல்லிட முடியாது. இப்போ வந்து அந்த கடன் உறுதி திட்டம் என்று, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்று சொல்கிறாங்க, அந்த கடன் உறுதி திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஒரு கார்பஸ் ஃபண்டு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, ஒரு நிதியம் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த நிதியத்துக்கு மேற்கொண்டு ஒரு 9,000 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் அந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கடன் உறுதி திட்டத்திற்கான நிதியத்தில் வந்து மேலும் ஒரு 9,000 கோடி ரூபாய் உட்செலுத்தப்படும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அந்த கடன் வாங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றங்கிற அடிப்படையில் தான் நம்ம இருப்போம். ஓகே. ஒரு புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளில் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற விவரங்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். போக்குவரத்து துறைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பசுமை மின் திட்டத்திற்கு 35,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஹைட்ரஜன் திட்டம் தொடர்பாக 19,700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், பிரதமர் சிறப்பு திட்டத்திற்கு 6,000 கோடி, அதாவது யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, அதை தயார் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடர பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு திட்டத்திற்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இதே நேரத்தில் இன்னொரு புறம் வந்து இந்திய பொருளாதாரம் ஏன் எப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த இந்தியாவில் அந்த ஹவுஸ் ஹோல்டு கோல்டு அப்படின்றது வந்து எப்போவுமே மக்கள் ஒரு கரெக்டாக ஒரு அளவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு இல்லங்கள்லையும் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தின் அளவு அப்படின்றது இந்தியாவில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான அம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். பொதுவாக அந்த பட்ஜெட் வரப்பவே அந்த தங்கம், வைரம் இந்த மாதிரியான விஷயங்களில் அதற்கான வரி ஏற்றப்படுகிறதா, இறக்கப்படுகிறதா, இறக்குமதி வரி அதிகரிக்கப்படுகிறதா, இது போன்ற பல கேள்விகள் முன்பே இருந்தது. அந்த வகையில் நாம் சற்று முன்பாக பார்த்தோம் தங்கம், வைரம், வெள்ளி இது போன்ற பொருட்களின் விலை சம் கேசஸில் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது தொடர்பான விவரங்கள் இப்போ பொதுவாகவே பட்ஜெட்டுக்கு பிறகு எந்த பொருட்களினுடைய விலை உயரும், எந்த பொருட்களினுடைய விலை குறையும் அப்படின்னு ஒரு பொதுவாக அது போன்ற விவரங்கள் வந்து வெளியாகும். இப்போ நம்ம கையில் இருக்கிற விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா தங்கம், வைரம், வெள்ளி இதை மூன்றினுடைய விலை வந்து உயரும்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து அதன் மீதான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டிருப்பது தான். தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிசாசுன்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பிசாசு யாரை அதிகமாக பிடிச்சு ஆட்டுதுன்னா இந்தியர்களை தான். உலகிலேயே அதிக அளவிற்கு தங்கத்தை இறக்குமதி செய்யும் நாடு எது? இந்தியா தான்.
இப்போ பல நாடுகள்லாம் தங்கத்தை இறக்குமதி செய்கிறாங்கன்னா அதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து பொருளாதாரத்திற்கான ஒரு அடிப்படைங்கிற அடிப்படையில் கூட தங்கத்தை நாடுகள் வாங்குறாங்க. ஆனால் நம்ம பொதுமக்கள் தங்க வாங்கியெல்லாம் அதை பலவிதமான நகைகளாக செஞ்சு போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு தங்க வெறி வந்து இந்தியர்களுக்கு உண்டுங்கிறது தான். இப்போ இந்த தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவாக அப்போ அந்த தங்கம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக இப்போ வரும் பொழுது அதனுடைய வந்து விலை வந்து அதிகரிக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பொருளுக்கு வந்து விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன சிகரெட்டு புகையிலை பொருட்களுக்கான வரி வந்து 16 விழுக்காடு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இந்த புகையிலை பொருட்களுக்கான விலையும் வந்து அதிகரிக்கும். அப்போ இந்த சிகரெட் விலையெல்லாம் வந்து உயரும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் வந்து அந்த மென்பொருட்கள் அது சார்ந்த விலை வந்து எந்த அளவுக்கு உயரும் குறையும், அது சார்ந்து ஏதாவது விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் முன்பே இருந்தது. அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அதே மாதிரி ஆன்லைன் பண பரிமாற்ற வரம்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, இது போன்ற அம்சங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சென்ற பட்ஜெட்டில் என்னென்னலாம் எதிர்பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த பட்ஜெட் விவரங்கள் வர வர நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஓவராலாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முன்பே நம்ம எழுப்பியிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு பாஜகவிற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமையுமா, இல்லை அதாவது வாக்கு வங்கியை சேகரிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமையுமா, இல்லைனா மக்களின் வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக இது அமையுமா? வீடு வசதி திட்டத்திற்கு கீழே கூட ஒரு 79,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறதா? ஓகே, தொடர்ந்து அதாவது போன பட்ஜெட்டில் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த டிஜிட்டல் பணம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 5G சேவை அப்படின்றது வந்து சொல்லப்பட்டுச்சு, இந்தியாவில் 5G சேவை வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில் நாடு முழுவதும் 5G சேவை வழங்க 100 ஆய்வகங்கள் அமைக்கப்படும் இப்படின்ற அறிவிப்பெல்லாம் வெளியாகியிருக்கிறது. அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்தியா டிஜிட்டலைசேஷன் அப்படின்றத நோக்கி பல ஆண்டுகளாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் நாங்கள் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரோம், இது போன்ற பல அம்சங்களை சொல்லியிருந்தோம். இந்த தொழில் மயமாக்கல் இந்த ஒரு நேரத்தில் இந்த டிஜிட்டலைசேஷனை நோக்கி இந்தியா எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு, இந்த பட்ஜெட்ல அது சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? இது இப்போ நாம் வாழ்கிறது டிஜிட்டல் உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அரசு தனியாக டிஜிட்டல் மயமாக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது டிஜிட்டல் மயமாயிடுச்சு. ஆனால் அப்போ அவங்க டிஜிட்டல் மயமாக்குறதுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பெரிய அளவில் விவாத பொருளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்று நம்ம சொல்கிறது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பணப்பரிவர்த்தனைகள், இப்போ வந்து நாம் தொழில் நிறுவனங்களோட பணப்பரிவர்த்தனைகள், சாதாரண கடைகளிலிருந்து பணப்பரிவர்த்தனைகள் தொடங்கி இந்த எல்லா விதமான பணப்பரிவர்த்தனைகளையும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்வது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினுடைய முதன்மையான நோக்கமாக சொல்லப்பட்டது எது? இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கு இந்த காகித நோட்டுகளை கைவிட்டுட்டு இந்த டிஜிட்டல் முறைக்கு மாறுவது என்பது. இப்போ அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம்னு வந்துருச்சு, பேடிஎம்மு, ஜிபே என்று நிறைய வந்திருக்கு. அப்போது இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையுடைய அளவு வந்து எவ்வளவு தூரம் அதிகரித்திருக்கிறது என்பது பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை என்பது நாட்டில் வந்து அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த காகித நோட்டுகளினுடைய பல புழக்கமும் வந்து அதிகரிச்சிருக்கு. நீங்கள் அதை மிக முக்கியமாக குறித்து கொள்ள வேண்டியதான். ஒருபுறம் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை அதிகரித்திருந்தாலும் கூட இந்த காகித நோட்டுகளினுடைய புழக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்புக்கு முன்பு இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது என்று அது ரிசர்வ் வங்கியை கொடுத்துருக்கிற புள்ளி உரம். இது ஒரு டிஜிட்டல் முறை. ஆனால் இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை என்பதை நீங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறீங்க, ஆனால் சாதாரணமாக அது பற்றி இருக்கக்கூடிய விமர்சனத்தை நாம் பார்க்கணும். இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையின் மூலமாக பல நிலைகளில் பல நிறுவனங்கள் வந்து பணத்தை எடுக்கிறாங்க, அது சாதாரண மக்களுக்கு பாதிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஜன்தன் என்ற பெயரில் வங்கி கணக்கை தொடங்கி கொடுத்துட்றீங்க, ஆனால் எஸ்பிஐ வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபைன் போட்டு 10,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு போகிறாங்கன்னு ஒரு மீம்ஸ் ஒன்று உலா வருவதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை என்பது இவ்வளவு தூரம் உயர்ந்திருந்தாலும் கூட அது சாதாரண மக்களினுடைய வாழ்வில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்களை நம்ம பார்த்துக்கிறோம். ஒன்று, ரெண்டாவது அரசினுடைய சேவைகள், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இ சர்வீஸ் சென்டர் என்று எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போய் பல்வேறு விதமான சேவைகளை நாம் பெறுகிறோம், அது வந்து டிஜிட்டல் சர்வீஸ். அதே போல் ஃபைபர் நெட்ஒர்க், இந்த கிராமங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக இணைக்கக்கூடிய நாடு முழுவதும் எவ்வளவோ ஒரு அந்த எண்ணிக்கை மறந்து போச்சு எனக்கு, அந்த கிராமங்களை எல்லாம் புறம் இந்த தொலைத்தொடர்பு இணைப்புகளை நாங்கள் கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு 5G சேவை, 5G சர்வீஸ் வந்து இந்தியாவில் வந்து என்ரோல் ஆயிடுச்சு. 5ஆம் தலைமுறை தொலைத்தொடர்பு சேவை வந்து இந்தியாவில் வந்து
தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஐந்தாம் தலைமுறை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மொபைல் கருவிகள் அதற்கு ஏற்றதா? அப்புறம் வந்து அதற்கான இந்த நெட்ஒர்க்குன்னு இருக்குல்ல, அந்த நெட்ஒர்க் வந்து இந்த 5G சர்வீஸுக்கு ஏற்றதா? இந்த நெட்ஒர்க்கில் பயன்படுத்துவதற்கான கருவிகள் இருக்கின்றன, இந்த கருவிகள்லாம் நாம் தயாரிக்கிறோமா என்று பல கேள்விகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் என்ன வெகு தூரம் போக வேண்டியிருக்கிறது. அதை ஒட்டித்தான் இந்த ஆய்வகங்கள் என்பது அமைக்கப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.